கேளுங்க கேளுங்க மாமியாரே. நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஜுரம் சாதாரணமானதா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஸ்ரீ சொல்லி தான் தெரிய வேண்டியதா இருக்கு எனக்கு. ஏன் துளசி, உனக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்ல?
நான் வெளியூர்லயா இருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன்ல. இவங்கிட்ட என்ன சொல்றது, இவன் என்ன செய்யறது, நம்ம அப்பாவை கடிச்சுக்க நமக்கு தெரியாதான்ற திமுரு உனக்கு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். இந்த சின்ன விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க அம்மாவோட புடவை கொண்டு போய் அடமானம் வைக்கணுமா? வச்ச தினமும் உன்னோட பொருளா இருக்கலாம், ஆனா போன தினமும் எங்க குடும்பம் மானம். ஏங்க, உங்களது எங்களதுன்னு பிரிச்சு பேசுறீங்க? உன் பிரச்சனை என் பொருள்னு பிரிச்சு பேசுனது நீதான், நான் இல்ல. அந்த நேரத்துல வேற எதுவுமே தோணல. இது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. I'm sorry. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டா போதுமா? ஏய், இப்ப எதுக்காக அழற? பொண்டாட்டியை திட்டுற உரிமை கூட புருஷன் கிடையாதா? ஆமா, இவ்வளவு நேரம் பிரிச்சு பேசிட்டு இப்ப மட்டும் உரிமை கொண்டாடுறீங்களே. பிரிச்சு பாக்குறது நீதான். உங்க அம்மாவோட புடவை கொண்டு போய் அடமானம் வச்சு உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு வர போனேன்னு கேள்விப்பட்டதே மனசு எவ்வளவு துடிச்சு போச்சு தெரியுமா? தயவு செஞ்சு இனிமே இது மாதிரி பண்ணாத. உண்மையிலேயே உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் செய்யலைங்க. இனிமே நான் கனவுல கூட அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது ப்ராமிஸ். அதான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல, மன்னிக்க கூடாதா ப்ளீஸ்? சரி, மன்னிச்சிட்டேன். ஏய், அப்படியே தூங்கிடாத, பசிக்குது எனக்கு. சரி, சாப்பாடு கொண்டு வரேன். ஓகே. என்ன துளசி, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நிம்மதியா தூங்க விட. அதுக்காக பகல் முழுக்க தூங்குனீங்க, சரி. இப்ப மணி சாயந்தரம் 4:30 ஆகுது. இப்படியே தூங்கிட்டே இருந்தா நிம்மதி கிடைக்காது, அசதி தான் மிஞ்சும். இன்னைக்கு ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணாம விட. சொன்னா கேளுங்க. 6 மணிக்கு யாரோ ஆஸ்திரேலியன் பயர்ஸ் கூட ஹோட்டல்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இன்னைக்கு தான் இல்ல. நல்லா இருக்கு. அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணி நொந்துற போறாங்க. சீக்கிரம் எழுந்திருங்க. அந்த போன் எடு. எதுக்கு? இல்ல, மேனேஜருக்கு போன் பண்ணி அவரே மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்றேன். நல்ல முதலாளி, சோம்பேறி முதலாளி. நீங்க போலனா அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனிக்காரங்க நம்ம கம்பெனி பத்தி என்ன நினைப்பாங்க? லீவ் நாள்ல புருஷங்க வீட்லயே இல்லேன்னு கவலைப்பட்டு இருக்கிற பொண்டாட்டிங்கள தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ நடனா துரத்துறதுலயே இருக்க. அந்த பொண்டாட்டிங்களுக்கு வேணும்னா அவங்க புருஷங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் புருஷன் மேல ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. அவர் இன்னும் பிசினஸ்ல வளரணும், இன்டர்நேஷனல் லெவல்ல புகழ் அடையணும், இன்னும் நிறைய ஆசை. அதுக்கெல்லாம் உழைக்கிறதுக்கு இதுதான் வயசு. இப்பதான் உடம்பும் மூளையும் சுறுசுறுப்பா வேலை செய்யும். அதை விட்டுட்டு உங்களை முந்தானையிலேயே முடிஞ்சு வச்சுக்கிட்டேன், நீங்களும் 10/11 ஆயிடுவீங்க. ஆமா. அம்மா தாயே, உன்னோட தொல்லை எனக்கு தாங்க முடியல, நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். ஒரு டவல் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ரெடியா பாத்ரூம்ல இருக்கு. எல்லாம் திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்க நீ. போங்க. என்னங்க? என்ன குளிக்க வேண்டாம், இப்பவே கிளம்புன்னு சொல்றியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. நீங்க போகும்போது நானும் உங்க கூட வரேன். என்ன, சூப்பர் மார்க்கெட்ல டிராப் பண்ணிடுங்க. சரி சரி. வீட்டுல வேலைக்காரங்க இருக்கும்போது நீ ஏன் எல்லா வேலையும் எடுத்து போட்டுட்டு பண்ற? எனக்கு இதெல்லாம் பண்ணாம இருந்தா தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. போற வழியில தானே சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு பண்ணு, என்னெல்லாம் வேணும் லிஸ்ட் போட்டு கூட, வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். அது சரி. நீங்க எத்தனை மணிக்கு வர்றது, நான் இங்க எப்ப சமைக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே போய் வாங்கிக்கிறேன். பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், விட மாட்டியே? உதவி தேவைப்படும் போது நானே உங்ககிட்ட சொல்றேன். இப்ப வாங்க போலாம். சரி, வா போலாம். இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, பாய். சீக்கிரமா துளசி. அடடே, என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பேரும் ஜோடியா கிளம்பிட்டீங்க, ஏதாவது டின்னரா? ஆமா, டின்னர் கூப்பிட்டா மட்டும் வந்துருவா போறா, எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொல்லுவா. அப்புறமா ஜோடியா போக முடியாது, கூட்டமா சேர்ந்து தான் போக வேண்டியிருக்கும். சும்மா இருங்க, தாத்தா கிட்ட போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு நீங்க வேற. அம்மா, ஆண் பாவமும் பொல்லாததாம்மா, அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வா. முதல்ல இவர் மீட்டிங்க்கு போக சொல்லுங்க தாத்தா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி, டைம் ஆகுது, வா போலாம். போயிட்டு தாத்தா. வரேன் தாத்தா.
துளசி, நீ எப்ப இங்க வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு, போர் அடிச்சா வருவேன். ரெகுலரா இந்த ஷாப்புக்கு தான் வருவியா? ஆமா. என்ன டல்லா இருக்கே? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. கூலிங் சாப்பிடலாமா? இல்ல வேண்டாம். வா கூலிங் சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல வேண்டாம். நீ எப்போ இப்படிதான் சொல்லுவ? இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். சாவுமணி அடிச்சாச்சு. சொல்லு என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு காரியத்தை முடிக்க சொன்னேனே, அந்த பொண்ணு இப்ப என் கஸ்டடியில தான் இருக்கா. அப்படியா? இப்ப நீ எங்க இருக்க? இப்ப நான் அந்த பொண்ணோட கார்ல வந்துகிட்டு இருக்கேன். உங்களை நான் எங்க மீட் பண்றது? அப்ப நீ ஒன்னு பண்ணு, அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா என் கெஸ்ட் ஹவுஸ் வந்துரு. கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? பரங்கி மலை பின்னாடி பாண்டி கார்டன். நீ அங்க போ, வாட்ச்மேன் கிட்ட போன் பண்ணி நான் விஷயத்த சொல்லிடுறேன். சரி, நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க. ஓகே, நான் சீக்கிரம் வந்துருவேன். Thank you.
பாப்பா விஜய், என்ன மீட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது தாத்தா. அந்த ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்டோட ஒர்க் அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிடும் தாத்தா. தேர்ட் மந்த்ல இருந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். வெரி குட், நீ தொட்டதெல்லாம் சக்சஸ் தான்டா. ஆமா துளசி எங்க? என்ன தாத்தா என்ன கேக்குறீங்க? நான் அப்போ மீட்டிங் போயிட்டு இப்பதான் வரேன். துளசி இந்த வீட்டுக்கு வரல? என்ன விஜய் சொல்ற, உன் கூட தானே வெளியே வந்தா, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லப்பா. நான் கூட நீ மீட்டிங் தான் கூட்டு போயிருப்பேன்னு நினைச்சேன். இல்ல தாத்தா, நான் மீட்டிங் போனேன், போற வழியில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இறங்கிட்டேன்னு சொன்னா. திரும்பி வரும்போது ஆட்டோல வரேன். வரலையப்பா, வேற எங்க போயிருப்பா? எங்க போனாலும் சொல்லாம போக மாட்டாரு தாத்தா. மணி வேற 9 ஆச்சு. ஒருவேளை அவன் அப்பா கூட எங்கேயாவது போயிருப்பாளோ? அவங்க அப்பா எங்கப்பா போக போறாரு? ஒன்னு அவுட் ஹவுஸ், இல்லைன்னா கோவில். எங்கேயும் போக மாட்டாரு. கோயில் ஏதாவது விசேஷ பூஜைன்னு போயிருப்பாளா? இல்லப்பா, கோயில் எனக்கு தெரிஞ்ச எந்த பூஜையும் இல்லை. இவ்வளவு நேரம் குறுக்களோட பேசிட்டு தானே வர்றேன். அவளுக்கு அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அப்படியே போனாலும் இவ்வளவு நேரம் இருக்க மாட்டாளே. சரி தாத்தா, நான் அவளை ட்ராப் பண்ண ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் அப்படியே கோயிலையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவளை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுப்பா, அப்பதான் எனக்கு டென்ஷன் குறையும். சரி தாத்தா, அதுக்குள்ள வந்துட்டானா எனக்கு செல்ல ஃபோன் பண்ணுங்க. ஓ சரி தாத்தா. யாரும் பார்க்கல இல்ல? அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நினைச்சியா? இத்தனை நாளும் உங்க மொத்த டீமால முடியாதத ஒத்த பொம்பளையா இருந்து சாதிச்சிருக்கேன். அதனால எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் ஒருத்தர குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. நீ நினைச்சது இப்ப நடக்கும். அதுக்கு மேல வீணா பேச தேவையில்ல. என்ன புரியுதா? சொல்ல மறந்துட்டேன், ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெரிய வில்லங்கமாயிடும். ஏன்னா இது பெரிய இடத்து சமாச்சாரம். அவங்கள மட்டும் இல்ல, உங்க அம்மாவையும் சமாளிக்க முடியாது. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ கிளம்பு. சரி சரி, நான் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் வரேன். பாண்டி, உங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மாவா? ஆமா. ஐயோ, இந்த பொண்ணோட பார்த்தா என்ன வெட்டியை போட்டுருவாங்களே. இப்ப என்ன பண்றது? நீ எப்படி இந்த பொண்ணை கூட்டு வந்து அப்படியே கூட்டு போயிடு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாண்டி பாண்டி பாண்டி, ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? துளசி, ஏய் துளசி, ரெண்டு பொண்ணு ஒரு பையன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகணுமா? சொல்லியா, ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். கல்யாணங்கிறது புனிதமானதுலே, அது பண்ணி வைக்கிற உயர்ந்த ஸ்தானத்துல நீர் இருக்கீர். அது என்ன, காகிதத்தோட முடிஞ்சு போற உம் அரசாங்க கோப்பு விஷயம்னு நினைச்சீரா? காலம் முழுக்க வர சமாச்சாரம்லே தெரியுமா? அப்புறம் எப்படிலே இந்த பிள்ளைகளுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னீரு? விட்னஸ் அட்ரஸ் எதுவுமே இல்லைங்க. என்ன இல்ல சொல்லுதாரு? சாட்சி, ரேஷன் கார்டு வேணுமா தா? இல்லனா? இல்லனா முடியாதா தா? வேற யார் இல்ல சொன்னது? சட்டம் அப்படி சொல்லுதுங்க. மனுஷால வாழ வைக்கிறதாலே சட்டம், பிரிக்கிறதுக்கு இல்ல. இப்ப உம்ம இங்கேயே புதைச்சிட்டா உம்ம சட்டம் என்னலே பண்ணும்? அதா எனக்கு தெரியாதுலே. ஆத்தா வாழவேன்னு என் கால வந்து விழுந்தாவ, அவிகளுக்கு நல்லபடியா உம்மால கண்ணாலம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? ரேஷன் கார்டு நான் தாரலே, ஏற்பாடு பண்ணல. சாட்சி கேட்டீர்ல, உமக்கு எத்தனை சாட்சி வேணும்? ரெண்டு பேர் வேணும். என் சாட்சி எடுத்துப்பேளா? இன்னொன்னு, என் வக்கீல் போடுவாக. ஊரை விட்டு அனாதைகளா ஓடி வந்திருக்காங்க, அதுவும் நம்மள நம்பி வந்திருக்காங்க. நாம தானே என் பண்ணி வைக்கணும். அப்பதானே உம்ம பசங்க கண்ணால நடக்கும். எலே, அந்த பொண்ணை போய் கூட்டி வா. சரியாத்தா. உம்ம பிள்ளைகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணி வையும். சரியாத்தா.
தாத்தா பேசுறேன். என்னாச்சு? அந்த தாத்தா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கோயில் இருப்பாளோன்னு டவுட்டா இருக்கு. டோன்ட் வரி தாத்தா. சரிப்பா, உடனே போய் பார்க்க வேண்டியதானே? அங்கதான் தாத்தா போயிட்டு இருக்கேன். கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி தாத்தா. சரிப்பா. ஹலோ மாப்பிள்ள, நான் பத்மினி அம்மா பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. துளசி இப்ப என் கூட தான் இருக்கா. துளசி, நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? மலர் ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டலியா? ஏன், என்னாச்சு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நான் இப்ப உடனே வரேன் ஆண்டி. கண்ணமா பால் பூத்துங்களா? இல்லையா, ராங் நம்பர், பையா டெலிபோன். நாராயணசாமி ஹியர். தாத்தா, நான் விஜய் பேசுறேன். துளசி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு தாத்தா. அப்படியா, எங்க இருக்கிறப்பா? அது இல்ல தாத்தா, மார்க்கெட்ல இருந்து வரும்போது துளசிக்கு லேசா மயக்கம் வந்திருக்கு. சாருமதி ஆண்டி தான் மலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க தாத்தா. ஹாஸ்பிட்டல் இல்லையா? உடனே நான் அங்க வரேன். இல்ல தாத்தா, நான் இப்போ அங்கே போய் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்க இப்போ வர வேண்டாம் தாத்தா, நீங்க வந்தா வீட்டில் ஒரே குழப்பமாயிடும். நான் அப்புறமா பேசுறேன் தாத்தா. சரி, பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணு. சரி, ஓகே தாத்தா, நான் வச்சிடறேன். துளசி, துளசி ஆண்டி, துளசிக்கு என்னாச்சு? டென்ஷன் ஆகாதீங்க மாப்பிள்ள, துளசிக்கு ஒண்ணு இல்ல, லேசான மயக்கம்தான். என்னாச்சு ஆண்டி? துளசி நீங்க எப்படி பாத்தீங்க? ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஷாப்பிங் போயிருந்தேன். அங்க துளசிய பார்த்தேன். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம். திடீர்னு மயக்கம் ஆயிட்டா என்னவோ ஏதோன்னு நான் பதறி போயிட்டேன். அப்புறம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் சொன்னாரு. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நல்லவேளை ஆண்டி நீங்க அங்க இருந்தது, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? துளசியை காணும் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். துளசி மயக்கம் ஆயிட்ட உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். வீட்டில் இருக்கிறவங்க என்னவோ ஏதோன்னு பயந்துடுவாங்கன்னு தான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பர்ச்சேஸ்க்கு போனவ இன்னும் வரலேன்னு நாங்களாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். நீங்கள் ஃபோன் பண்ணி என் கூட தான் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக வந்துச்சு. துளசியை காணும்னு வீட்டில் எல்லாரும் பதறி போயிருப்பாங்களே. துளசி என் கூட தான் இருக்கான்னு வீட்டில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு மட்டும்தான் நான் கவலைப்பட்டதை தெரியும். இப்போ வரதுக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிற விவரத்தை தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் துளசி கண்முழிச்சிருவா, அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க ஆண்டி, துளசி நான் பார்த்துக்கிறேன். மயக்கம் தெளிஞ்ச உடனே டாக்டர்கிட்ட சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போய்க்கிறேன். சரி, துளசியை பத்திரமா பார்த்துக்கோ. சரி ஆண்டி. வரேன் மாப்பிள்ளை.